வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்க பெற்று எல்லாரும் நல்லா இருக்கலாம். நம்ம நினைக்கிறது உடனே நிறைவேறணும், நம்ம நினைத்தது எல்லாமே நமக்கு நிறைவேறணும் அப்படின்னா மகத்துவம் வாய்ந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம குளிக்கிற நீரில் இதை கொஞ்ச நேரம் ஊற வச்சு குளிச்சோனாலே போதும். ஏகாதசி அன்னைக்கு இதை நம்ம செய்கிறதுனால நினைத்தது உடனுக்குடன் நிறைவேறும் அப்படிங்கிறது 100% உண்மை. அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம், சஷ்டி விரதம், சனிக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம் அப்படின்னு பல வகையான விரதங்களை நம்ம இருந்துக்கிட்டு இருந்தாலும் கூட ஏகாதசி விரதத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏற்றம் தரும் ஏகாதசி அப்படின்னே ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கு ஏற்ப இந்த ஏகாதசி திருநாள் அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நம்ம குளிக்கும் பொழுது குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே இந்த ஒரு பொருளை ஊற வைத்து நம்ம குளித்தோன்னா நாம் நினைத்தது, ஆசைப்படுவது, பிரார்த்தனையாக வைப்பது எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பெல்லாம் பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், கேளுங்கள். அப்படியே உங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவிட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கமாக இருக்கும். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ஏகாதசி அன்னைக்கு விரதமிருந்து பெருமாளை வேண்டிக்கிறது நம்ம இந்த ஒரு பிறவியை கொடுத்த அந்த இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமாக தான் அந்த விரதம் நம்ம இருக்கிறோம். இந்த ஜென்மாவை நமக்கு கொடுத்த பரம்பொருளுக்கு நாம் செலுத்தும் நன்றி, நாம் செலுத்தும் நன்றி காணிக்கை அப்படின்னே வச்சுக்கலாம். அப்படி அந்த ஏகாதசி தினம் அன்னைக்கு நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக நம்ம குளிக்கும் நீரில் நெல்லிக்கனியை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்கனியை அதிலிருந்து எடுத்து விட்டு அது ஊறின அந்த தண்ணீரில் நம்ம நீராட வேண்டும், குளிக்கணும். நெல்லி மரம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி, மகாலட்சுமி தேவம் வாசம் புரிவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நெல்லிக்கனியை நாம் குளிக்கும் நீரில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்கனி ஊறிய நீரால் நம்ம குளிப்பதன் மூலம் நாம் நினைத்த காரியம் எல்லாமுமே 100% நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.